எத்தனை பேருக்கே கலிபா உமர் ரலியவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு தெரியும் ஜோர்ஜ் புஷ்ஷை விட ராம கோபாலனை விட ஆயிரம் மடங்கு மூர்க்கத்தனமான இஸ்லாமிய எதிரியாக இருந்தவர் கலிபா உமர் ரலியவர்கள் அவர்கள் அந்த கோபத்தின் உச்சக்கட்டம்தான் முகமது நபி அவர்களின் தலையை கொய்திட ஏந்திய வாளுடன் புறப்பட வைத்தது அவரை போகின்ற வழியில் அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆம் அவரின் அன்பு சகோதரி தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார் என்று நண்பர் மூலம் கிடைத்த அதிர்ச்சி செய்தி அது இப்போது கோபம் தடம் மாறியது தன் தங்கை மீது தங்கை வீட்டிற்கு வந்து அவளை கண்மூடித்தனமாக தாக்கினார் அந்த மனிதர் என்னை நீ கொன்றே போட்டாலும் ஒரு கணமேனும் இஸ்லாத்தை விட்டு மாட்டேன் என்று தங்கை சொல்ல இதற்கும் அஞ்சாத அந்த மாவீரன் நிலைகுலைந்து என் தங்கையை கூட இந்த மார்க்கத்தை விட்டு திரும்ப முடியவில்லையே என்று வேதனையில் கலங்கி அவளிடம் கேட்டார் சரி அந்த மார்க்கம் உனக்கு கற்றுக் கொடுத்ததை எனக்கு கற்றுக் கொடுகின்றார் தங்கை ஓதிய திருக்குறான் வசனங்கள் அவரை தள்ளாடச் செய்தது கண்களை குலமாக்கியது கண்ணில் கண்ணீர் பெருக்கூட உமர் கேட்டார் இந்த வசனங்களையா நானும் அறிவியர்களிடம் எதிர்த்து வந்தோம் அவ்வளவுதான் அந்த கணமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் எவ்வளவு பெரிய இஸ்லாமிய எதிரியாக இருந்தாலும் இறைவனின் புனித வேதமான அல் குர்ரான் முழுவதுமாக படித்தால் அதன் தன்மையை அறிந்து அல்லாவின் நாட்டத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுவிடுவார் இஸ்லாம் இறைவனின் மார்க்கம்